திருமண திசையெல்லாம் ஆப்ஷன்ஸை பற்றி தான் பேச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு ட்ரேடராக நான் உள்ளே நுழையிறேன் அப்படின்னா, நீ உனக்கு ஆப்ஷன் பண்ணியா, நான் இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் பண்ணேன், புட் ஆப்ஷன் பண்ணேன், நான் இவ்வளோ பணம் சம்பாரித்தேன், பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் அவ்வளோ வாலடைல் இருந்துச்சு, எக்ஸ்பைரி டே அன்றைக்கி 10 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் வாங்கினேன், 100 ரூபாய்க்கு விற்றேன், இப்படிலாம் நிறையா காதில் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரியாத ஒரு பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராமசாமி, பிரசிடென்ட் அண்ட் நேஷனல் ஹெட் ஆஃப் ஜீபு ஷேர் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். திஸ் இஸ் எட் அனதர் வீடியோ அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சி. எப்படி அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் போய் ஒரு டேட்டா பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் க்ரோத் டேட்டா, பிஸ்னஸ் க்ரோத் டேட்டான்னு இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். 2001-2002 வருஷம் முழுவதுமே, அதாவது ஹோல் இயர்க்கு 2001-2 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா, ஹோல் ஃபினான்ஷியல் இயரில் நடந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா 2600 கோடி. மயக்கம் போட்டக்கூடாது, பயந்துடக்கூடாது. 2021-22 இந்த ஃபினான்ஷியல் இயர் இன்னும் முடியல, இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இயரில் நடந்திருக்க வால்யூம் பார்த்தீங்கன்னா 64 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டாக. ஷாக்கிங்காக இல்லையா? ஏன் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ டெவலப் ஆச்சு, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸுங்கிற புரிதலே இல்லாமல் தான் ட்ரேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன், ஆப்ஷன்னா என்னன்னு, அதாவது நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை வச்சு ஆப்ஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம லைஃப்பில் அன்றாடம் நம்ம செய்கிற விஷயம் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன்னா என்ன? இன்சூரன்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, ஒரு 2-வீலரோ ஒரு காரோ வச்சுருக்கீங்க, அந்த காருக்கு நீங்கள் இன்சூர் பண்ணுறீங்க, இந்த காரை இன்சூர் பண்ணுறீங்க, 1 இயருக்கு பண்ணுவீங்க இல்லையா? அப்போ அந்த 1 இயருக்கு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க கம்பெனி, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிற ப்ரீமியம் மட்டும் நீங்கள் பே பண்ணுவீங்க. இந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ காராக இருந்தால் ஒரு 25,000 ருபீஸ், 30,000 ருபீஸ் ப்ரீமியம் இருக்கும். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன், அதாவது IDV அந்த வேல்யூவை பொறுத்து குறைய 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 என்ன ஆகும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் என்ன நடக்கும், நான் வந்து ஒரு 20,000 ரூபா கொடுத்து ப்ரீமியம் கொடுத்து இன்சூரன்ஸை பை பண்ணிடுறேன், நான் இன்சூரன்ஸை பை பண்ண உடனே என்ன நடக்குது, என்னோடய வெஹிக்கிள் என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயோ டேமேஜ் ஆச்சுன்னா, அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியடுக்குள்ளே, அதாவது 1 வருஷத்துக்குள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல டேமேஜ், செல்ஃப் டேமேஜ் இல்லை தேர்ட் பார்ட்டி டேமேஜ், நான் போயிட்டுருக்கேன் பின்னாடி யாரும் அடிச்சிட்டாங்க, எதுவாக இருந்தாலும் அப்படி வச்சுக்கலாம், நம்ம ஃபுல் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துருக்கோனே வச்சுக்குவோம். அப்போ என்ன நடக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டேமேஜை வந்து அனலைஸ் பண்ணி, அந்த டேமேஜை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு, நம்ம கேட்குற கிளைம், அதாவது நம்ம என்ன டேமேஜ் ஆகிருக்கோ அதுக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டு, நம்ம பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இல்லை டேமேஜ் பெயிண்ட் அடிக்கணும், டிங்கரிங் பார்க்கணும், ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கான செலவை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கேன், அது அண்டர்லையிங் அசட், என்னோட சொத்து, அது அந்த சொத்து வந்து எங்கேயோ எதிர்பாராத விதமாக ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, அந்த டேமேஜை நான் வந்து ஈடு கட்டிக்கிறதுக்கு, அதாவது பொருளாதார ரீதியாக நான் பாதிக்கப்படாமல் ஈடு கட்டிக்கிறதுக்கு நான் இன்சூரன்ஸ் பை பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம், இதுதான் ஆப்ஷன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு அண்டர்லைங் அசர்ட் வச்சுருக்கேன், மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டியில், அதாவது நான் ஒரு நிஃப்டி அப்படி எடுத்துக்குவோம், நான் நிஃப்டியை வந்து ஃபியூச்சர்ஸை லாங் வச்சுருக்கேன், மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி என்னை பாதிக்கக்கூடாது, ஒரு சர்டைன் எக்ஸ்டென்ட்டில் நான் வந்து என்னோடய லாஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 17,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நான் என்ன பண்ணலான்னா 300 பாயிண்ட், அதாவது 16,700 வரைக்கும் நான் வந்து லாஸை பேர் பண்ணுவேன். 16,700 கீழே போயிடுச்சுன்னா என்னோடய லாஸை நான் பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 16,700 புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணிக்கணும். இது என்ன புட் ஆப்ஷன், நம்ம வருவோம் அதாவது இந்த சப்ஜெக்டில், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, 16,700 வரைக்கும் இறங்கும்போது லாஸை நான் பேர் பண்ணுறேன், 16,700 கீழே மார்க்கெட் 16,500 போனால் கூட எனக்கு வந்து 16,700 வரைக்கும் உண்டான லாஸ் தான் வரும், 16,500 லாஸ், அந்த இந்த 200 பாயிண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் லாஸ் வந்து எனக்கு வராமல் நான் தடுத்துக்கிறதுக்கு 16,700 புட்டை வந்து ஒரு சின்ன ப்ரீமியம், அதாவது 16,700 புட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மட்டும் நான் கொடுத்து வாங்கிக்கணும், ஒரு 100 ரூபாய் ப்ரீமியம் இருக்குது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, 100 நிஃப்டினா 50 லாட் சைஸ், ஸோ 5,000 ரூபாய் கொடுத்து நான் ப்ரீமியம் கொடுத்து என்ன பண்ணிடுறேன், லாக் பண்ணிடுறேன், என்னோட லாஸை நான் லாக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட் வாலடிலிட்டியில 16,000 போயிருச்சு அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் லூசிங் 1,000 பாயிண்ட்ஸ் இந்த நிஃப்டி, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 300 பாயிண்ட்ல எனக்கு பிரேக் ஈவனை நான் வச்சுக்கிறேன். இதுதான் ஆப்ஷனோட பேசிக்ஸ். இது என்ன கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், ஜஸ்ட் ஒரு பெட்டிங். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம், எனக்கு வந்து இப்போ நான் சொல்கிற ஸ்டாக் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான், நான் எதுவுமே வந்து பையிங்கோ ரெக்கமெண்டேஷனாக கோட் பண்ணல. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஸ்டாக் இருக்குது, அது வந்து நல்லா ஏறிடும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. சரி, நான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் பையிங் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நான் என்ன பண்ணலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பேசும்போது புட் ஆப்ஷன் சொன்னோம், கால் ஆப்ஷன் சொன்னோம். ஸோ ஆப்ஷனில் 2 டைப் இருக்குது. மார்க்கெட் ஏறும்னு பிலீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணணும்,
மார்க்கெட் இறங்கும்னு பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணும். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீமியம் மட்டும்தான் நம்மளோட ரிஸ்க். நம்ம எப்படி வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் கட்டுறோம், இந்த வருஷத்தில் டேமேஜே எதுவுமே ஆகலைன்னா ப்ரீமியம் நமக்கு திரும்ப வராது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் மார்க்கெட் மேலே போகும்னு, அதனால கால் ஆப்ஷன் வந்து ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்குறேன். சப்போஸ் வந்து 18,000 மார்க்கெட் போயிரும்னு நினைக்கிறேன், 18,000 நிஃப்டி கால் ஆப்ஷனை நான் இன்றைக்கி வந்து 10 ரூபா கொடுத்து வாங்குறேன். மார்க்கெட்டு 18,100 வரைக்கும் போயிடுச்சுன்னா எனக்கு 90 ரூபா பே ஆஃப் கிடைக்கும் அந்த மந்த் எண்டுக்குள்ளே. மார்க்கெட் வந்து 18,000 போகவே இல்லைன்னா என்னோடய லாஸ் வந்து அந்த ப்ரீமியம் 10 ரூபா மட்டும்தான். ஸோ சிம்பிளாக ஒரு ப்ரீமியம், அதாவது ஒரு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு பெட்டிங்னு கூட வச்சுக்கலாம். வார்த்தை தப்பு தான், அந்த பெட்டிங்னு சொல்லக்கூடாது, பெட்டிங்காக கூட எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டை வந்து நான் பெட் பண்ணுறேன், மார்க்கெட் ஏறிடும் நினைக்கும் போது கால் ஆப்ஷன் பை பண்ணுறதும், மார்க்கெட் இறங்கிடும் நினைக்கும் போது புட் ஆப்ஷன் பை பண்ணுறதும் தான் சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். சரி, ஏன் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ அட்ராக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பணம் தேவையில்லை. நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஆனால் நான் வந்து நிறைய பணம் போட்டு தான் இந்த மார்க்கெட்டில் பண்ணணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் சின்ன ப்ரீமியத்தை பை பண்ணி அதிகமான ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வழிவகை செய்கிறதுனால இந்த ஆப்ஷன்ஸோட அட்ராக்ஷன் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக இது உருவாக்கப்பட்டது நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக தான், இது ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்டாக தான். என் அண்டர்லைங் அசட்டை நான் சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது, இன்றைக்கி பியூராக ஒரு ட்ரேடிங் ப்ராடக்டாக மாறிடுச்சு. திருமண திசையெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி தான் கேட்குறோம். ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை ரீச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.